ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த ரிட்டாக்ஸ் வீடியோ தான் போட போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதனால தான் போட முடியல, சாரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பவும் லைட்டா கொஞ்சம் கோல்டா தான் இருக்கு, பட் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போட்டுருவோம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னைக்கு வாங்க நம்ம ரிட்டாக்ஸ்ல நமக்கு எத்தனை ரைடு கிடைக்குது, அந்த கிலோமீட்டர் பேசிஸ் அப்புறம் கமிஷன் இதெல்லாம் போக நம்ம கையில கடைசியில் எவ்வளவு நிக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்டர்ல இருக்குதான் டாக்ஸி. வாங்க ஃபர்ஸ்ட் ஆப்புக்குள்ள போயிடுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு, வாங்க பாப்போம். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்துருப்பீங்க, சும்மாலாம் சொல்லலை, நிஜமாலே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:44. இதில் கூட ஒரு தடவை பார்த்துருக்கேன், காமிச்சிடுறேன், தெரியுதா? பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7:54 ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு, ஒரு ரைடு கூட வரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி கேட்டுட்டு இருந்தீங்க, ரெட் டாக்ஸி போடுங்க போடுங்கன்னு. நான் போடாததுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காரணம், ஏன்னா நமக்கு வந்து ரைடே வர மாட்டேங்குது மோஸ்ட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆயிடுச்சு. சரி, இதை 1 hour கழிச்சு வெயிட் பண்ணி நம்ம ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல நின்னாலும் அதுக்கும் கிட்டத்தட்ட அந்த டைம் ஆயிடுது. ஸோ இதனால தான் நான் மோஸ்ட்லி நான் வந்து நீங்கள் அவ்வளோ கேட்டு கூட என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, இன்றைக்கி எப்படின்னா போட்டுடலான்னு பார்த்து இன்றைக்கி எடுத்தேன், பட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப சோதிக்குது. அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம் பீக் காசு, பட் அப்பயே வர மாட்டேங்குது. சரி பார்ப்போம், இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு ரைடாச்சும் ஓட்டி ரெட் டாக்ஸியோட 1 day இங்கே நம்ம போட்டுருவோம், வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8:45, நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஓலா ஊபர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம காரை கொண்டு போய் வெளியில தான் வச்சு நம்ம வீடியோ எடுத்திருப்போம். இது அப்போவே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, நம்ம வெளியில் போனால் நமக்கு ரைடு கிடைக்கலன்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு எடுக்கிறோம். நல்ல வேலையாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. சரி பார்ப்போம் எப்போ தான் வருதுன்னு. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்தாலும் சரி, ஒரு ரைடு வந்தால், வெறும் ஒரே ஒரு ரைடு வந்தால் மட்டும் சரி, அதில் ரெட் டாக்ஸியோட கமிஷன் எப்போக நமக்கு எவ்வளோ வருது, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ, நமக்கு பிக்கப் எவ்வளோ தூரம் வருது, கண்டிப்பாக இதையாச்சும் நீ நம்ம பார்த்து தீரணும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எப்போ ரைடு வரும்னு தெரியாது, எனக்கும் எப்போ மூடு வரும்னு தெரியாது. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ரெட் டாக்ஸி போட்டே ஆகணும்னு. ஓகே வாங்க பார்ப்போம். இது வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன், பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்காக மாறிடுச்சு. போர்த்திருந்து பார்ப்போம் எப்போதான் வருது. இது சரி வர மாதிரி தெரில. சரி, அதான் எதுக்கு சும்மா இருக்கணும், இருக்கிற நேரத்தில் ரெட் டாக்ஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்காச்சும் கால் பண்ணி கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு, பார்ப்போம். ரிங் அடிக்குது, ரெட் டாக்ஸிலேருந்து கால் வந்திருக்கு, வாங்க ஆன் பண்ணி பேசலாம். ஹலோ, ஹலோ ரெட் டாக்ஸி. ஆ மேடம், நான் வந்து ரெட் டாக்ஸி டிரைவர் தான் பேசுகிறேன். ஆ மேடம், காலையில் 7:40 என்னமோ 7:46 என்னமோ நான் ஆன் பண்ணேன் மேடம். இது வரைக்கும் ஒரு ரைடு கூட வரல மேடம். வரல மேடம், ஒரு ரைடு கூட வரல. நான் வந்து சென்னை கீழ்கட்டில தான் இருக்கேன், அடிப்பாக்கம் பக்கத்தில். மேடம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, ரொம்ப லேட் ஆகுது, 1.5 hours மேல ஆகுது. ஓகே மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் இந்தமாரி 2-3 times சொல்லியிருக்கேன், பட் அப்போவும் ஏதோ பெருசாலாம் எனக்கு ரைடு வந்த மாதிரிலாம் தெரில. பட் இப்போ நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதையாச்சும் சொல்லி பார்ப்போம், இப்படியாச்சும் நம்ம ரைடு வந்து இந்த வீடியோவை முடித்தா சரி தான். பட் ரெட் டாக்ஸில் என்ன ஒரே ஒரு நல்லதுன்னா, இவங்களுக்கு நம்ம எப்போ நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாலும் உடனே கால் வந்துடும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான். நம்ம என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ரைடு வரலன்னு இல்லைன்னு சரி, வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், சப்போஸ் இந்த ஆப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம், இந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்னா கூட உடனே கால் பண்ணி எனக்குலாம் சொல்லியிருக்காங்க.
அந்த விதத்தில் நம்ம ரெட் டாக்ஸி நம்ம பாராட்டலாம். இந்த ஒரு நம்ம ஒரு சாதாரண ஒரு டிரைவர் கூட நம்ம ரெட் டாக்ஸி நம்ம எந்த டவுட்னாலும் ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ண முடியுது. அந்த விதத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. சரி பார்ப்போம் ரைடு எப்போ வருது. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:35, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட ஆயிருக்கு நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. சரி வாங்க வந்த ஆர்டரை போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். ஓடிபி சார் வர 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 நிமிஷம் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஆ சரி வாங்க உள்ளே வந்து உட்காந்து. வணக்கம். உங்களது பயணம் இனியதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தங்களது உடைமைகளை சரி பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. பா ஃபைனலா நம்ம வந்து ரெட் டாக்ஸில இன்னைக்கு ரைடு ஓட்டி காசு வாங்கியாச்சு. இது பாத்தீங்கன்னா 384 ரூபாய் வந்திருக்கு. ரெட் டாக்ஸி கமிஷன் ஜிஎஸ்டி அதெல்லாம் போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 312 ரூபாய் வந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 42 ரூபீஸ் எடுத்திருக்காங்க. பா ஒரு வழியாக ஃபஸ்ட் ரைடை முடிச்சாச்சு. ஓகே பார்ப்போம் அடுத்த ரைடு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட் ரைடுக்கே பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரைடு எப்போ வரும்னு தெரில. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே வேறு ஏதாச்சும் ரைடு போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். பார்ப்போம். ஓகே கைஸ் இன்றைக்கி ரைடு வந்து நம்ம நினச்ச மாதிரி முடியலை. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு தான் வந்திருக்கு. காலையில் 2 hours அங்கேயே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்டே போயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா அவரை இறக்கி விடும்போது 10:33 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:05 அப்படி இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes போயிடுச்சு. இதுக்கு மேலே ரைடு வந்து அது எப்படின்னு தெரில. ஆஃபீஸ் ஹவர்ஸும் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி இதுக்கு மேலே ரைடு வராது. ஓகே நம்ம இன்றைக்கி நம்ம ரெட் டாக்ஸி ஒன் டே இன்கமோட இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் டேன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து ஒன் ரைடு இன்கம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 312 ரூபாய் வந்திருக்கு அந்த கமிஷன். அதெல்லாம் போக பார்த்துருப்பீங்க காமிச்சிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, ரைடு வந்து ரெட் டாக்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. அதாவது நான் அப்போ ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட ரைடு வரும், பட்டு ஒரு ரைடு நம்ம போனதுக்கப்புறம் அங்கே லேட்டாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்தே ரைடு வர மாட்டேங்குது. பட் ரெட் டாக்ஸியோட வாட்ஸ்அப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது 100 ரைடு ஓட்டினா ஒரு 1/2 gram கோல்டு காயினு, 150 ரூபா 1 gram, 200 ரூபா 2 gram கோல்டு காயின். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் 100 rates 120 rates அப்படிலாம் ஓட்டுற மாதிரி வருது. பட்டு நமக்கு ஒரு நாளைக்கு இந்த ரைடே வர மாட்டேது. நீங்கள் ரெட் டாக்ஸியில் ஓட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரைடு எப்படி வருதுன்னு. ஏன்னா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் வந்து என்ன, ஏன்னா நம்ம ஓலா ஊபர் வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 hours அப்படி தான் ஓட்டுவோம். ஒருவேளை ஃபுல் டே ஓட்டினா தான் அந்தமாரிலாம் ரைட்ஸ் நமக்கு வருமா, அதை பற்றி எனக்கு என்னவும் ஐடியா இல்லை. நீங்கள் ரெட் டாக்ஸி ஓட்டுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் எப்படி வருதுன்னு. ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.